பாசிச பாஜகவுக்கு எதிராக போர் பரணி பாட தயாரானது பீகார் தலைநகர் பாட்னா இந்தியாவை எதிர்பார்க்கும் மதச்சார்பற்ற கூட்டணி கட்சிகளின் ஆலோசனை கூட்டம் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் மற்றும் நாடு முழுவதும் உள்ள எதிர்க்கட்சி தலைவர்கள் பங்கேற்பு பாட்னா சென்ற முதலமைச்சர் மு க ஸ்டாலினுக்கு உற்சாக வரவேற்பு பீகார் முதலமைச்சர் நிதிஷ்குமார் துணை முதலமைச்சர் தேஜஸ்வி வரவேற்றனர் சமூக நீதி மண்ணில் எதிர்க்கட்சிகளின் போர் முழக்கம் தொடக்கம் மதச்சார்பற்ற ஜனநாயக இந்தியாவை மீண்டும் வளர செய்வோம் எதிர்க்கட்சி தலைவர்கள் கூட்டத்தில் பங்கேற்கும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் ட்விட்டர் பதிவு பிரதமர் நாட்டில் இல்லாதபோது மணிப்பூர் விவகாரம் குறித்து அனைத்து கட்சி கூட்டமா ஒன்றிய அரசுக்கு ராகுல் காந்தி கேள்வி காலம் கடந்த நடவடிக்கை என மம்தா பானர்ஜி விமர்சனம் அடையாறு ஆற்றின் கீழ் சுரங்கப்பாதை தோண்டும் பணி ஆறு மாதங்களில் நிறைவடையும் மெட்ரோ ரயில் நிர்வாகம் தகவல் பக்ரீத் பண்டிகையால் களை கட்டிய ஆடுகள் விற்பனை செஞ்சி வாரச்சந்தையில் 7 கோடி ரூபாய்க்கு வர்த்தகம் நடந்ததால் வணிகர்கள் மகிழ்ச்சி டைட்டானிக் கப்பலை காண சென்ற நீர்மூழ்கி கப்பலில் ஆக்சிஜன் தீர்ந்து வெடித்து சிதறி விபத்து கப்பலில் சென்ற 5 பேரும் உயிரிழந்து விட்டதாக அமெரிக்க கடற்படை அறிவிப்பு 1600 அடி ஆழத்தில் உடைந்த பாகங்கள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளதாக தகவல் இந்தியாவில் சிறுபான்மையினரின் பாதுகாப்பு அச்சுறுத்தல்களுக்கு உள்ளாகி இருப்பது குறித்து பிரதமர் மோடியிடம் ஜோ பைடன் பேசியிருக்க வேண்டும் அமெரிக்க முன்னாள் அதிபர் பராக் ஒபாமா கருத்து மயிலாடுதுறையில் தில்லையாடி வள்ளியம்மை நினைவிடம் 80 லட்சம் ரூபாய் செலவில் புதுப்பிக்கப்படும் மக்களுக்கு பயன் தரும் வகையில் நினைவிடங்கள் மாற்றப்படும் என்றும் அமைச்சர் சாமிநாதன் பேட்டி அசாமில் நீடிக்கும் கனமழையால் வெள்ளத்தில் தத்தளிக்கும் 1000கணக்கான கிராமங்கள் 5 லட்சத்திற்கு மேற்பட்டோர் பாதிப்பு சீனாவில் அதிகரித்து வரும் வெயிலின் தாக்கம் வெப்பம் 100 டிகிரியை தாண்டி கொளுத்துவதால் பெய்ஜிங் உள்ளிட்ட நகரங்களில் ரெட் அலர்ட் அறிவிப்பு ஜிம்பாப்வேயில் நடைபெற்று வரும் உலகக்கோப்பை தகுதி சுற்று தொடர் 2வது வெற்றியை பதிவு செய்தது மேற்கிந்திய தீவுகள் அமெரிக்காவை வீழ்த்தி நெதர்லாந்து அணியும் முன்னேற்றம்